இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு தேதி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த இணையதளத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படின்ற இடத்துல கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு முறை நீங்கள் முழுசாக படிச்சுருங்க நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இப்போ டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஆறுநூறுபா பேசிக் பே லெவல் டென்னில் வருது ஸோ வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதாவது புதன்கிழமை இருந்து ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு அது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்குறாங்க என்னை எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஓஎம்ஆர் பேஸில் தான் எக்ஸாம் நடக்க போகுது அந்த கம்யூனல் ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாலு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி டிஸ்டிடியூட் விடோஸ்க்கும் இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த ரிசர்வேஷனும் இருக்குது டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க ஒரு முறை ஏஜ் லிமிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு பிப்டி த்ரீ இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஐம்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கணும் மற்ற கேட்டகரி அதாவது எஸ்சி எஸ்டி பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்ஸ் பேக்வேர்டு கிளாஸஸ் பிசி எம்பிசி எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் வரையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு டேட்டு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனாக்கா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் டீச்சர் ட்ரைனிங் டூ இயர்ஸ் டிப்ளமோ அல்லது ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ரெண்டு வருஷம் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிப்ளமோ இருக்கணும் அல்லது டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஃபோர் இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸோ ஃபோர் இயர் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் டூ இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கலாம் டீச்சர் ட்ரைனிங் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அல்லது டிகிரி டூ இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கலாம் அதோடு சேர்ந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு TNTET பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் ஆகணும் அது ரொம்ப முக்கியம் அப்ளை பண்ணுறது எப்படின்னா இந்த டபுள்யூ அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிட் ஈமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நம்ம ரெடியாக வச்சிக்கணும் என்னென்ன certificate இருக்குதோ அது எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ஸோ அப்ளை பண்ணும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் டென்த்து சர்ட்டிஃபிகேட் டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அது படித்தது அல்லது பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபோர் இயர்ஸ் படித்தீங்கன்னா அது அதனோட மார்க்ஷீடீட் எல்லாமே டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு யூஜி டிகிரி இருந்தால் அது ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சர்டிஃபிகேட் பேப்பர் ஒன் அது பாஸ் பண்ணியிருந்தது அது அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழ் மீடியம் படித்திருந்தா அதனோட சர்ட்டிஃபிகேட்டு மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் வேலையில் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா அது நோ அப்ஜெஷன் சர்டிஃபிகேட்டு ஸோ காண்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு காண்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் டிசிலேயே கூட இருக்கும் சில பேருக்கு நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாருங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து அறுநூறு அறுநூறுரூபா ஸோ அறுநூறுபா எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும்போது நம்ம கட்டணும் எஸ்சி எஸ்சி அறுநு எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா தான் ஃபீஸு ஸோ பணம் பே பண்ணுறது பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது மூலிமா நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக இது எழுதியாகணும் எல்லாருமே ஓஎம்ஆர் பேஸில் தான் எல்லாமே பார்ட்டி ஏவில் முப்பது நிமிஷம் கொடுப்பாங்க முப்பது கொஸ்டின் இருக்கும் மு ஐம்பது மார்க் மொத்தம் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு எழுதியாகணும் எல்லாருமே மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் இதில் நம்ம எடுக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கு பார்ட்டி ஏவில் இந்த தமிழில் எடுக்கணும் அப்போ தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இது இதில் நம்ம ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் மெயின் அந்த பேப்பரை திருத்துவாங்க ஸோ டு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ்லேருந்து விளக்கு கொடுத்துருக்காங்க அது ஒரு முறை நீங்கள் படிச்சுக்கோங்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத ஸோ பார்ட் ஏவில் தமிழ் லேங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் முப்பது கொஸ்டின் இருக்கு முப்பது நிமிஷம் மொத்தம் ஐம்பது மார்க்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா மார்க் வந்து டுவெண்ட்டி மார்க்கு பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் மெயின் சப்ஜெக்ட் அதாவது அப்ஜெக்டிவ் டைப் தான் அதுவும் அதுவும் ஓஎம்ஆர் பேஸ்டு தான் அது ஒன் ஃபிஃப்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் அது பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டில் நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அது அப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஸோ அஞ்சு பேர்கள் முப்பது நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் மொத்தம் மூணு மணி நேரம் நூற்றி ஐம்பது மார்க்கு ஸோ நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் முப்பது பர்சன்டேஜ் பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்சி அந்த ஏறி எஸ்டி இவங்கெலாம் ஜென்ரல் இருக்கிறவங்க அறுபது மார்க் எடுக்கணும் அதாவது நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் அதுதான் எலிஜிபிள் ஸோ இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்டை மட்டும் பொறுத்த வரைக்கும் அந்தந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மீடியம் இருக்கும் மற்றது எல்லாமே தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும் கொஷின் பேப்பரு ஸோ செலெக்ஷன் என்ன அப்படின்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும் அதில் நீங்கள் அந்த மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்புறம் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குவாங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட வேண்டியது தான் ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஈஸியாக குவாலிஃபைங் டெஸ்ட் ஒன்லி அண்ட் வில் பி கண்டக்டட் ஆஸ் பர் த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மென்ஷன் அபவ் ஸோ இது வந்து ஒரு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு தான் அது வந்து மார்க்கு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே பாஸ் பண்ணி நிறைய வருஷமாக வேலைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படி சேர்த்திருக்கிறாங்க ஸோ ஜென்ரலாக சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஜேபிஜி பிஎன்ஜி அந்த ஃபார்மேட்டில் இருபதுலேருந்து அறுபது கேபிக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய கையெழுத்து சிக்னேச்சர் அது வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து முப்பது கேபிக்குள்ளே இருக்கணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இருக்கணும் எல் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ஸோ உங்களுக்கு ஆல் டிக்கெட்டு அப்புறம் செலெக்ஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு அது அதுக்கு தான் வரும் உங்களுடைய வீட்டுக்குலாம் எதுவும் அனுப்ப மாட்டாங்க வில் நாட் பி சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஆர்பியினுடைய வெப்சைட்டில் இருக்கும் அதில் தான் நம்ம பார்த்துக்கணும் அல்லது இமெயிலுக்கு வரும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் ஸோ நம்ம சேனல் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் அதில் போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் டிஆர்பி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அதில் வீடியோ நம்ம போட்டு இருக்கிறோம் ரெகுலராக ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்டுருக்கோம் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த வீடியோலாம் லைனாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசு வேலை பிரிவு நமது லட்சியம் வந்து அடைந்தே தீர்வும் நன்றி